ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து WWE ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது நானும் நான் கிடையாது, நம்ம மன்மதன் ஜாயின் பண்ணியிருக்கான். யார் அந்த மன்மதன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கதையை சொல்கிறத விட அவன் ஃபோட்டோ காமிச்சா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஆனால் மன்மதன் இப்போ பார்க்குற இந்த மாதிரி இருக்க மாட்டான், கொஞ்சமாக உடம்பெல்லாம் ஏற்றிருக்கான். ஓகே, இப்போ சாமி ஜெயின் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்கான், யார் வேணாலும் வந்து அவனை அடிச்சுக்கலாம், அடிச்சுட்டு அந்த பெல்ட்டை தூக்கிட்டு போகலாம். ஆனால் அவன் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சாமி ஜெயினை மறுபடியும் அந்த டைட்டிலை வச்சுட்டு இருந்தா அதுக்கு பேரை மாற்றிடுவானோ, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்லேருந்து சாமி கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னு மாற்றிடுவானோ, அதை தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ யாரோ வராங்க, என்னடா சேஃப் லாக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க, ஓகே அது பின்னாடி இந்த எவனும் வரப்போறான்னு நினைக்கிறேன். இவனும் கன்ஃபியூஸ் ஆகிறான், எவன்டா அவன் பூசா இருக்கான், யார் ராணியா அப்படின்னு சொல்லி சாக்கையை பார்த்துட்டு இருக்கான். ஓகே, என்ன அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, ஏங்க அதுக்கு வெளியே இல்லைங்க, உள்ளே இருந்து வராங்க. யார் தெரியுதா, நம்ம மன்மதன் அதே ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா. நீங்கள் நம்மளால இதுதான் நெசம், இவன் தான் மன்மதன். இப்போ எதுக்காக வந்திருக்கான்னா, சாமி ஜெயின் ஓப்பன் சேலஞ்சு விட்டதால் சாமி ஜெயினை தோக்கடிச்சு அந்த பெல்ட்டை தூக்கிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஓகே, அவன் நினச்சது நடக்குதா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இவனை யாருமே பார்த்தீங்கன்னா மன்மதன் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எல்லாருமே அவனை என்ன சொல்கிறாங்கன்னா, த லாக் அப்படின்றாங்க. அப்புறம் அது த லாக்கில் த ராக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஜெட்டியை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன், அது த லாக்குன்னு. ஆனால் பாவீங்களா. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம பேரை மறந்துட்டு த லாக்குன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணாலும் சரி, தோத்தாலும் சரி, சரி விடுங்க, இதுக்கப்புறம் நமக்கு பூட்டுன்னு தான் பேர் வச்சுருக்கானுங்க. சரி, ஏதோ ஒன்று, அந்த பெல்ட் என்னோடது எழுதி வச்சுக்கோ, நான் வரேன்டா. என்னடா முழிக்கிற, இருறா சங்கிலியை கழட்டி வச்சுட்டு வரேன். ஏய், என்ன பெல்ட்டை வாங்க வரேன், டே அவன் யாருன்னே தெரியாதரா, அவன் கூட போய் சண்டை போட சொல்கிறீங்க, சரிதான் இப்படி அவனை அடித்து இன்றைக்கி நாக் அவுட் பண்ணுறான் பர்றான். ஓ, எல்லோரும் பார்த்துக்கோங்க, இந்த பெல்ட்டுக்காக தான் சண்டை போட போகிறாங்க. பேர் வச்சுட்டு வந்துக்கிறான் பர்றா, அதான் லாக்குன்னு. கையாளி நீங்கள் உன் ஜெட்டியை உரிய அனுப்புறேன் பர்றா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வரண்டா, நீ எங்கடா வர்றது, போடா. ஐயம்மா, என்னடா ஆறுல பறக்கும்போது வச்சுட்டா, இன்னைக்கு உன்ன உட மாட்டேன்டா, டே நான் எத்தனை ஒன்டா படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் வாங்கிக்கோ ஆட்டிங்க வாங்கியால, நானும் பார்த்துனே இருக்கிறேன், வந்து அடிக்கிற நீ ராஸ்கல், என்ன யாராலையும் தடுக்க முடியாதரா, இதுக்கப்புறம் நான் தான் வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன், சாரி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன். எந்த பெல்ட்டுக்காக சண்டை போடுறேன்னே தெரியாம போச்சே, இருந்தாலும் பரவாயில்ல, இவனை நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டியதுதான், இடுப்பு இல்லாம உடச்சேன்னு போறேன். ஐயோ, நான் வந்துட்டானே, மூஞ்சிலே ஒரு உதையா விடலான்னு பார்த்தா பயவளை கரெக்டா உஷாரா நவுந்துட்டான். டேய் போது, அம்மா மூக்க உடச்சிருவான் போலயே, டேய் பைத்தியமாடா நீ, நான்லாம் உன்ன பேசவே விட மாட்டானே, இன்னைக்கு உன விட மாட்டான்டா, டே யார் உள்ள கையாச்சு தெரியுமா, போடா. நானும் பார்த்து நேக்கிறேன், அடிச்சு நேக்கிறேன், நான் யார் தெரியுமா, த லாக்டா, பிடிச்சி லாக் போட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் செத்துருவேன். எல்லாரும் பார்த்துக்கங்க, நான் தான் அடிச்சது, என் பேர் லாக்கே. ஐய் ஆட்டிங்க வயல், டேய் என்னடா மாட்ட மாட்டேன், எஸ்கே பையனாக்குறான் போகிறான், போடா அப்படி. இல்லை நீ திருப்பி ரிட்டர்ன் வரும்னு எனக்கு தெரியும், இப்போ பாரு, இந்த வாங்கிக்கோ. என்னடா படுத்துட்ட, அதுக்குள்ளே என்னடா தூக்கம், எல்றா மேலே நாம சண்டா போட வந்திருக்கோம், என்னதே சண்டா போட, இந்த மறுபடியும் ஓடு, என்ன வெளியே விட்டான். நானும் பார்த்து நினைக்கிறேன், சண்டா போட வாடானா தப்பிச்சு ஓரத்துலேயே இருக்க முன்னிருந்து, ஒய்யால இங்கே படுத்து தூங்கடா, அவ்வளோதான். இப்போ அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு நாலஞ்சு அடியா போட்டு, ஒரு ஸ்மாக்கா போட்டு, ஒரு ஃபினிஷரை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பார்க்குறியா ஏண்டா பார்க்குறியான்னு கண்ணை வந்து குத்துற, ஐயோ திருப்பி அடிக்கிறானே, என்னடா திடீர்னு அடிக்கிற, ஆனா பாவி பயல, ஐயோ ஆஹா என்னமோ பண்றான்டா, என்னடா பண்ற, என்னென்னமோ பண்ணி கடைசியில் கீழே தள்ளிட்டா, என்னடா ஆறுல பிறக்குற, என் மேல இவ்வளோ பாக்குறியா, நான் நவுந்துட்டேன், தரையில விழுந்து வாய் உடச்சிக்கினியா, இந்த கயிறும் அந்த கயிறும் நல்லா ஒர்க்காக அதை செக் பண்றான், போடா வர்றான், பயங்கரமா ஓடிட்டு இருக்கான், பயப்போட ஆளே இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. நான் கொண்டா ரெஸ்ட் எடுத்துட்டேன், இந்த மறுபடியும் ஓடு. இப்ப ஆனா நான் சும்மா ஓட மாட்டேன்டா, இன்னைக்கு நான் WWE வந்த முத நாள்ரா, ஆனா இன்னைக்கு அடிக்க போற அடி ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ ஞாபகம் வச்சிருக்கணும். எந்திரி எந்திரி, ஐயோ அக்கில் நாருதுரா, அக்கீழே இறக்கி விட்றா, அக்கில் நாருதா, சரி நீ கீழே ஏறு. என்னடா இங்க இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான், எவ்வளோ பெரிய மூவ் பண்ணலான்னு பார்த்தேன்டா, அக்கில் நாருதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டல, இத்தனை பேருக்கு முன்னாடி போடா அங்கிட்டு, ஐயோ கே ராஸ்கல், ஏன்னா மறுபடியும் எந்திரிக்க, ஐய் எந்திரிக்க கூடாது, அங்கிட்டு போடா, இப்போ நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு சீனை போட்டு காட்ட வேண்டியதுதான். பார்த்தெல்லாம் அடிச்சு கீழே தள்ளிட்டேன்னு சொன்னா கூட்டமே கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இப்போ பாருங்க, ஆடாங்க அப்போ மவனை, என்னடா திடீர்னு அடிக்கிற, இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தல, அடி வாங்கடா அதே மாதிரி, இப்போ பாரு ஆண்டி போடா அங்கிட்டு, எப்படி இப்போ மேட்சை நான் டபுக்குன்னு முடிக்க போகிறேன், எல்லாம் பார்த்துக்காங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாது இது, ஐயோ சிக்னேச்சர் போடலாம்,
அட தற்குறி பயலே, நான் சிக்னேச்சர் போடலான்னு பார்த்தே என்ன அடிச்சு அவன் சீன் போடுறானே. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா, ஆனால் தலை கொஞ்சம் கேராக இருக்கு. ஆ பிடிச்சிட்டான் அதுக்குள்ளே. விட்டுறா விட்டுறா விட்டுறா. ஆ இடுப்பிலும்பு உடச்சிட்டான்டா, இடுப்பிலும்பு உடச்சிட்டான்டா. அதுக்குள்ளக்கா வரான். ஏய் நான் டயர்ட் ஆகலடா, எந்திரிடா, நீ வேற ஆகணும் வந்து மேலே படுத்துடுறேன். இந்த மக்களெல்லாம் பார்த்தல எப்படி கத்துறாங்கன்னு, யாருக்காக? எல்லாம் எனக்காக. முத நாளே வந்து உன்னை இப்படி போட்டு புலக புலம் புலக்கிறனே, எல்லாரும் சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தா உன் மூக்கை உடைக்கிற மாதிரி வாங்கிக்கும். எப்படியா மூக்கு நல்லா இருக்கா? எந்திரிடா, மேலே எந்திரி, மேலே எந்திரி. காதும் வாங்கிக்கும். மூக்கு காது ரெண்டுத்தையும் உடச்சிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் வாயா உடைக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, அப்படியே அந்த மூலையில போய் உட்கார்றான். இப்போ வரந்து வந்து ஒரே அடி. ஆடா நாரப்பையில எஸ்கேப் போயிட்டான்டா. ஆஹா, இவன் ஒரு தினசாதான் அடிக்கிறான். இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா. நீ அடிச்ச நாலஞ்சு அடிக்கே நான் டயர்டாயிட்டா எப்படி? இத்தனை அடி அடிச்சிருக்கேன் எப்படியே? வாயா உடைச்ச நான் சொன்ன மாதிரியே வாயை பிடிட்டானா தலையை பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. ஒரு ஃபினிஷரும் லோட் ஆகலை, ஒரு சிக்னேச்சரும் லோட் ஆகலை. அது வரைக்கும் இவனை போட்டு இதே மாதிரி தான் அடிச்சிட்ருக்கணும். உட்காந்துட்டு கும்பு கும்புனு தூக்கி போடுறது, பறந்து பறந்து அடிக்கிறதுன்னு. இவெல்லாம் எனக்கு பிளக்காப்பையன், சும்மா அடிச்சு தூக்கி போட்டுருவேன். வேர்ல்டு ஹெவி சாம்பியனே வந்தாலும் போட்டுரும். ஐயோ ஐயோ, எஸ்கே போயிட்டானே. ஆஹா, என் மூக்கை உடச்சோடா. ஏன்டா மூக்கு மேலே அடிக்கிறேன்? இன்றைக்கி பாடுறா, உன் மூக்கில் இனிமேல் வாசனை அடிக்கக்கூடாதுரா. டேய் அக்கல் நாறுதுரா, நாரட்டும், சாவுடா. என் மூக்கு மேலேயே கையை வைக்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு எந்த வாசனையும் அடிக்கக்கூடாதுரா. ஏய் நானே சொல்கிறேன் கேட்டுக்கோ, மேட்ச் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. உயிர் மேலே ஆச்சிருந்தா எங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு. இந்தா மூக்கை உடைக்கிற மறுபடியும். ஏய் நான் வரும்போதே நிறைய WWE வீடியோலாம் பார்த்துட்டு வந்தேன்டா, எப்படியெல்லாம் அடிக்கணும்னு நான் கற்றுட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ மேலே இந்திரி, பிராக் லெஸ்னர் போடுற மாதிரி ஒரு சூப்ளெக்ஸை போட்டு காட்டவா. இந்தாவா பறந்து போ சீசி. எப்படி இப்போ பாரு, மூக்கை உடைக்கிற மூக்கை. இந்தா வாங்கிக்கடா. வெற்றிகரமாக சிக்னேச்சரை போட்டேன், இப்போ ஃபினிஷரை போட்டு மேட்சை வின் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் போயிட்டே இருக்க போகிறேன். ஐயால போயிட்டு வாடா. ஐயோயோ, என்னடா தடுத்துட்டான். ஆஹா, ஃபினிஷர் போடலான்னு பார்த்தா தடுத்துட்டானே. இருந்தாலும் நான் விட மாட்டேன், இன்னும் ஒரு ஃபினிஷர் என்னால் போட முடியும், அதை நான் இப்போ போட்டே ஆகணும். வாடாடு, இந்தா போடாட்டு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு பாரு. இதோட எல்லாரும் பார்த்துக்கங்க, ஒன்று ரெண்டு மூணு, நான் தானா சாம்பியன். எங்கடா பெல்ட்டு? ஏய் பெல்ட்டை குடுறா. ஏய் ரெஃபரி எங்கடா? ஓ எங்கே கிரியா, குடுறா. எல்லாரும் பார்த்தீங்களா, வந்தால் மொதல் நாளே பெல்ட்டை வின் பண்ணியிருக்கேன். சும்மாவா, சாதாரணவா, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ரா. இதுக்கு மேலே பாடுறா. அந்த லாக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சாவியெல்லாம் அதிரணும். அதாவது சாவி பூட்டை பார்த்து பயப்படணும் தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா மன்மதனுக்கு பேர் வந்து பூட்டுன்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த பேர் பிடிக்கல, மன்மதன்னே வச்சுருக்கலாம் போல். சரி, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அவ்வளோதான் பெல்ட் எடுத்தாச்சு. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஏன்னா அடுத்த வாரம் தான் இன்னொரு ஃபைட் இருக்கும், மேபி இருக்கும். சரி, நான் தான் உங்கச்சேன். நாரப்பையிலே மேட்ச் முடிஞ்சிருச்சுரா, மேட்ச் முடிஞ்சு அடிக்க அடிங்க ஐயால. மேட்ச் முடிஞ்சா அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், வந்து அடிக்கிறேன். நீ இந்தா போடா. நானும் பார்த்துனே இருக்கிறேன், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடிக்காதான் அடிக்காதான்னு அடிக்கிறான். இறாடே, லாக்கு சும்மா தான் இருக்கு, நீயும் டயர்டாக இருக்க, உள்ளே போய் ரெஸ்டெடு. ஓகே, இப்போ சாமி சைன உள்ளே வச்சு பூட்டியாச்சு. பூட்டினா மட்டும் போதாது, அவன் கழுத்தை நீ உடைக்கணும். தள்ள முடியல, இந்தாடா அவ்வளோதான் தள்ளிட்டேன். யார் தெரியல, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ரா, என்னை யாராலையும் தடுக்க முடியாது. உள்ளே இருக்கிற சாமி ஜெயினாலேயே தடுக்க முடியாது. ஒரு வருஷமாக சும்மா இல்லைடா, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன்டா. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, மன்மதன் பின்னாடி வந்து யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், யாருக்காக வெயிட் பண்ணுறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சான் மைக்கிள்ஸோட குரல் மாதிரி இருக்குது, சான் மைக்கிள்ஸே தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான் மைக்கிள்ஸ் கிட்ட மன்மதன் ஒன்று கேட்குறான், இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, கேமரா ஒத்துக்கிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சான் மைக்கிள்ஸும், நீ தான் ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராச்சே, அதனால உன்னோட டாக்குமெண்ட்ரிலாம் தேவைப்படும், அதனால தான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சான் மைக்கிள்ஸ் அந்த பொண்ணை பார்த்து, ஏன்னா அவன் பேர் என்னம்மா அப்படிங்கிற இடத்துக்கு, என் பேர் கேட், கேஏடி கேட் அப்படின்றான். நம்ம ஊரில் கேட்டுக்கு சிஏடின்னு தானே வரும். ஓகே, அந்த பொண்ணுக்கு கேட்டுன்னு தான் பேர் போல, கேஏடி கேட். ஓகே, இருந்துட்டு போகுது. நீ தான் அடுத்த பெரிய ஆளு, த வேர்ல்டு ஹெவி சாம்பியனு, த லாக் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் லுக் லுக் அப்படின்னு கிண்டல் பண்ணுது. பார்த்தீங்களா சன் மைக்கிள், எடுத்த உடனே லுக் லுக்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ன கிண்டல் பண்ணுது. இதே மாதிரி தான் என் பேரை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு மன்மதன் சூப்பராக ஒரு பேர் இருக்குது, நீங்கள் அதை வச்சுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி மன்மதன் ஒரு பேர் இருந்துச்சு, அந்த பின்னாடி இருக்கிற அந்த எடுத்துட்டு வெறும் மன்மதன் நான் வந்திருக்கேன். அதை வைங்கிறான்னா சாவி பூட்டுன்னெல்லாம் பேரை வச்சுட்டு இருக்கீங்களே சான் மைக்கிள், என்ன சான் மைக்கிள் இதெல்லாம்? இல்லை மன்மதா, புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு பெரிய நல்லது தான் பண்ணுவேன். லாக்குன்னா உனக்கு பெரிய ஒரு பேர் கிடைக்கும். நீ மன்மதன் சொல்றதோட லாக்குன்னு சொல்லிப்பாரு, மாசா இருக்கும்.
இருந்தாலும் த லாக்குன்னு சொல்லும் போதெல்லாம் ராக் ஜான்சன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவரோட பேரும் பாத்தீங்கன்னா த ராக்னு இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஆமா சார், லைட்டா காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏமா கொஞ்சம் அமைதியாருமா. இங்க பாரு மன்மதா, சொல்றத புரிஞ்சுக்கோ. த லாக்குன்னு சொல்றது வந்து சூப்பரா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா என்ட்ரன்ஸ் வேணா இப்போதைக்கு மாத்திக்கோ. ஆனா காஸ்டியூமாவும் பேராவும் இப்போதைக்கு மாத்தாத, த லாக்குன்ற பேரை நீ வச்சுக்கோ. அது நல்லா இருக்கு. சரி, இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஆனா எனக்கு இந்த பேரும் பிடிக்கல, என்ட்ரன்ஸும் பிடிக்கல, அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூமும் பிடிக்கல. தயவு செஞ்சு அதை மாத்த முடிஞ்சா டக்குன்னு மாத்திருங்க. நான் நானா இருக்க விரும்புறேன், அதனால என் பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். த லாக்கு த கீனெல்லாம் எனக்கு வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். WWE வந்த முத நாளே பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்ட் கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது உரையங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பை பாய். லாஸ்டா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஷான் மைக்கேல்ஸ் கையில வந்து ஒரு சங்கிலி கொடுத்தான் இல்லையா, அது வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அது கடைசியா செயின் கேங்ல ஜான்சனை யூஸ் பண்ணது தானே அப்படின்னு சொல்றான். ஆமா அதே தான், ஆனா இது வந்து உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா அசிங்கப்படுத்துறீங்களா, எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க மாட்டீங்களா, மற்றவங்க அடையாளத்தெல்லாம் காப்பி அடிச்சு கொடுக்குறீங்களா எனக்கு. சரி, அஞ்சு மணத்தில் மேட்ச் இருக்கு, பாத்துக்கலாம். இந்த பொண்ணு வேற நம்மளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே. ஏமா வீடியோவை எப்பமா முடிக்க போறேன், இங்கேயே முடிக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போய் முடிக்கணுமா என்ன? ஓகே, இப்பவே வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, நான் வீடியோ கட் பண்ணிட்டேன்.